கட்சி தலைவி அம்மா சொன்னது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டுகள் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை மெய்ப்பிக்கவும் அம்மா வழியில் கட்சியை வழிநடத்தவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கை காட்டிய உங்களில் ஒருவரான கே சி பழனிசாமி நடத்தும் ஜூம் மீட்டிங் 14 தேதி புதன்கிழமை மற்றும் 18 தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்கவிருக்கிறது. அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டு பேச விரும்பினால் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எண்ணிற்கு அழைக்கவும். அதிமுகவின் எதிர்காலத்தை கொடிபிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான். அழைக்கிறார் கே சி பழனிசாமி, முன்னாள் எம்பி. ஏழைகளின் சுவிட்சர்லாந்து என்று புதுமண தம்பதிகளால் கொண்டாடப்படும் ஊட்டி இப்போது கஞ்சாவுக்கு பெயர் போனதாக மாறி வருகிறதோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் எத்தனையோ கோடை வாசஸ்தலம் இருந்தாலும் எல்லோருடைய நினைவுக்கும் முதலில் வருவது ஊட்டிதான். அந்த காலம் முதல் இந்த காலம் வரை ஹனிமூன் செல்ல விரும்பும் புதுமண தம்பதிகளை விரும்பி வரவழைக்கக்கூடிய சக்தி ஊட்டிக்கு மட்டுமே உண்டு. ஊட்டியை உள்ளடக்கிய மாவட்டமான நீலகிரி கர்நாடக மாநிலத்தையும் கேரள மாநிலத்தையும் தன் எல்லையாகவும் கொண்டுள்ளது. இவ்வளவு சிறப்புகளை உள்ளடக்கிய நீலகிரி மாவட்டம் சமீப காலமாக கஞ்சாவின் கூடாரமாக மாறி வருகிறது என்பதுதான் வேதனையான விஷயம். குறிப்பாக மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒன்றாக உருவெடுத்திருக்கும் கஞ்சா அதன் போதைக்கு அடிமையாக்கி அவர்களை சமூக விரோத செயல்களில் ஈடுபடவும் வைக்கிறது. சுய நினைவில்லாமல் சமூக விரோதிகளாக மாறி வரும் ஊட்டி இளைஞர்களால் போலீசுக்குத்தான் தாங்க முடியாத தலைவலி. குறிப்பாக ஊட்டியிலும் குன்னூரிலும் சமீப நாட்களாக கஞ்சா புழக்கம் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. கேரளா கர்நாடக மாநிலத்திலிருந்தும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் காய்கறி லோடு வண்டிகளில் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து நீலகிரிக்கு கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. கடத்தல் ஒரு பக்கம் என்றால் பூச்செடிகளோடு பூச்செடியாக கஞ்சா செடியை வீடுகளில் வைத்து அதை வளர்த்து விற்பனை செய்து வருவதும் அதிகரித்து வருகிறது. இதற்கு தீர்வு காணும் வகையில் நீலகிரி மாவட்ட டிஎஸ்பி சுரேஷ் தலைமையில் தனிப்படை அமைத்தும் ஆங்காங்கே சோதனைகளும் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக கடந்த சில தினங்களில் குன்னூர் பகுதியில் மட்டும் சுமார் 4 பேரை கைது செய்துள்ளனர் நீலகிரி காவல்துறையினர். இந்நிலையில் குன்னூர் சித்தி விநாயகர் கோவில் திருப்பகுதியில் சில வீடுகளிலேயே தொட்டியில் வைத்து கஞ்சா செடி வளர்க்கப்படுவதாக போலீசுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் பேரில் அப்பகுதியில் போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் வீடுகள் முன்பு பூச்செடிகளோடு பூச்செடிகளாக பூந்தொட்டிகளில் வைத்து கஞ்சா செடிகளை வளர்ப்பது தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த 40 வயதான அன்புமணி, சிவா ஆகிய 2 பேரை கைது செய்ததோடு அவர்கள் வளர்த்து வந்த கஞ்சா செடிகளையும் பறிமுதல் செய்து போலீசார் அங்கேயே அழித்தனர். போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருந்த போது சந்தேகத்துக்கிடமாக அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்த 19 வயதான வினோத் என்பவரை பார்த்ததும் டிஎஸ்பி சுரேஷுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. உடனடியாக வினோத் பிடித்து காவல்துறை நடத்திய விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் போலீசாரின் சந்தேகம் அதிகரிக்க துவங்கியது. இதையடுத்து போலீசார் வினோத்தை காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று தங்கள் பாணியில் நடத்திய விசாரணையில் தான் ஒரு கஞ்சா வியாபாரிதான் என்பதை ஒத்துக்கொண்டதோடு அவன் விற்பனைக்காக வைத்திருந்த கஞ்சா பொட்டலங்களையும் கொடுத்துவிட்டு சரண்டர் ஆகிவிட்டான். இந்த விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 3 பேரையும் போலீசார் குன்னூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஊட்டி கிளை சிறையில் அடைத்தனர். மேலும் இதேபோல குன்னூர் அருகில் நரிக்குழி பள்ளம் பகுதியில் வீடுகளில் போலீசார் நடத்திய சோதனையில் சீனிவாசன் என்பவர் தனது வீட்டின் முன்பு தார் பேரலுக்குள் கஞ்சா செடியை வைத்து வளர்த்து வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போது சீனிவாசனும் ஊட்டி சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறான். தமிழகத்தின் இன்னொரு கோடைய வாசஸ்தலமான கொடைக்கானல் முக்கியமான சுற்றுலா தலம் என்பதை தாண்டி போதை காளான் என்பதை ஒற்றை அடையாளமாக கொண்டுள்ளது. அதே போல நீலகிரியும் கஞ்சா என்ற ஒற்றை அடையாளமாக மாறிவிடுமோ என்ற அச்சத்தில் உள்ளனர் நீலகிரிவாசிகள்.